ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டெபிட் கார்டை வந்து பிளாக் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி சேனல்ல ரெண்டு வீடியோஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணலாம், உங்க கார்டு வந்து சப்போஸ் தொலைஞ்சு போச்சு, எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டீங்க, இல்ல திருடு போயிருச்சு அப்படின்னா இமீடியட்டா கார்டை வந்து பிளாக் பண்ண வேண்டியது அவசியம். அப்பதான் வந்து உங்க கார்டை திருடினவங்களோ இல்ல கண்டெடுக்கிறவங்களோ வந்து அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மணி திருடாமல் இருக்க முடியும். ஸோ கார்டு வந்து உங்கள் கையிலேருந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கார்டை பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டு யார் கையில் கிடச்சாலும் அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கார்டு வந்து உபயோகத்தில் இருக்காது. ஸோ அதை வந்து பண்ண வேண்டிய அவசியம். அதை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பேங்க்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்லலாம் நீங்கள் பண்ணலாம், மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், நேராக பேங்க்கில் போய் சொல்லலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக உங்களால் எது வந்து டக்குன்னு பண்ண முடியுமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ ரீசெண்ட்லி எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஐவிஆர் மெத்தடில் கார்டை பிளாக் பண்ணுறதுக்கும் புது கார்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ போகலாம். ஓகே சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கார்டு வந்து உங்ககிட்டேருந்து திருடு போயிருச்சு, இல்லை நீங்கள் எங்கேயாவது போனீங்க உங்கள் கார்டை வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் போய் திரும்ப அந்த ஹோட்டலுக்கோ இல்லை எங்கேயோ போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, அங்கே சப்போஸ் கார்டை வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக போய் அந்த இடத்துக்கு போய் உங்க கார்டை எடுக்கணும். அங்கே போன பிறகு உங்கள் கார்டு வந்து நீங்கள் வச்சுட்டு வந்த இடத்துல இல்லை, உங்களால் கார்டை கண்டுபிடிக்க முடியும்னா அடுத்து இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கார்டை பிளாக் பண்ண வேண்டியது. ஏன்னா எப்போ வந்து உங்கள் கார்டு இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற இடத்துல இல்லை, உங்கள் வாலெட்லேயும் இல்லை, நீங்கள் நினச்சி தேடி போன இடத்துல இல்லையோ, அப்போவே வந்து அது திருடு போயிடுச்சு, கண்டிப்பாக யாரோ மிஸ்யூஸ் பண்ணதான் உங்கள் கார்டை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பணம் போகக்கூடாது அப்படின்னா இமீடியட்டாக கார்டை பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ண முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன, குயிக்காக பண்ணணும். ஏன்னா திருடினவங்க இமீடியட்டாக போய் ஒரு ஏடிஎம்ல கரெக்டாக ஸ்வைப் பண்ணி உங்களோட பின் நம்பர் கெஸ் பண்ணியோ இல்லை உங்கள் நீங்கள் பின் நம்பர் என்டர் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து பின் நம்பர் போட்டு டக்கு டக்குன்னு ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி பர்சனலாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, குயிக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். கார்டை நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே பணம் போயிடும். அதனால் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குயிக்காக பண்ணணும். ஸோ குயிக்காக பண்ணணும் அப்படிங்கும்போது உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனில் சப்போஸ் அந்த பேங்க்கோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐன்னு வச்சுப்போம், யோனோ ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஆப்பில் லாகின் பண்ணி எந்த கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான இதுனா, நெட் பேங்கிங் ஒரு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் இருக்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி குயிக்காக பண்ணிடலாம். இதுவே நீங்கள் பேங்க்கை விசிட் போய் பண்ணணும்னா உங்களால் டக்குன்னு பிரான்ச் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போய் பண்ணலாம். இல்லை பிரான்ச் ரொம்ப தூரம்னா the best option is to again use mobile banking or net banking. So adha vandu ipo romba idu. So naana mobile banking net banking la na use pandra kind illa appadina neenga avasaramaga kandipa ungalaoda branch visit panni immediately letter eludhi koduthu பிளாக் பண்ண வேண்டியது அவசியம். அவங்க உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. பட் அந்த ப்ராசஸை விட குயிக் வந்து உங்கள் கையில் இருக்க மொபைல். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் லெட்டர் எழுதி கொடுக்கும்போது அந்த கார்டோட லாஸ்ட் 5 digits தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஐவிஆர் மெத்தட்லையும் கார்டோட லாஸ்ட் 5 digits உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் அந்த லாஸ்ட் 5 digits தெரியல அப்படின்னா கொஞ்சம் சிக்கல். பட் இதுவே மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங்னா நம்ம அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆகி பண்ணுறோம் இல்லையா, அதனால வந்து நம்ம அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்க கார்ட்ஸ் எல்லாமே ட்ராப் டவுனில் காட்டும். அப்போது அந்த லாஸ்ட் 4 digits நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால எந்த கார்டு, ஒரே ஒரு கார்டு வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எந்த கார்டோ அந்த கார்டை சூஸ் பண்ணி பிளாக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அந்த கார்டோட லாஸ்ட் 4 digits டைப் பண்ண வேணாம், இது ஒரு ப்ளஸ். பட் இப்போ இந்த ஐவிஆர் மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ என்ன எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஆனாலும் உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 5 digits வந்து எப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுடைய ஃபோனும் சேர்ந்து தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், அப்போ வந்து உங்களால் குயிக்காக ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் 5 digits வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐவிஆர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஐவிஆர் மெத்தடில் பண்ணுறீங்கன்னா முக்கியமான விஷயம் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து மட்டும் தான் இதை பண்ணணும். ஸோ பேங்க் கூட உங்களுக்கு எந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். அதுலேருந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணுங்கள். டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ரொம்ப ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, 1800-1234 இந்த நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவிஆர் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ப்ரெஸ் 0 ஃபார் கார்டு பிளாக்கிங். ஏன்னா இது வந்து மெயினாக கார்டு பிளாக்கிங்க்கு உள்ள ஒரு நம்பர், அதனால 0 அப்படின்ற நம்பர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்டு பிளாக்கிங் ஆப்ஷனுக்கு போயிடலாம். அண்ட் 3 options வந்து கொடுப்பாங்க. ஸோ 0 வந்து கார்டு பிளாக்கிங், நம்பர் 1 and 2 ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய கார்டு நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா நம்பர் 2 option வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த 2 optionல 3 optionல ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 digits நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தொலைஞ்சு போன கார்டோட லாஸ்ட் 5 digits நம்பரை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு
பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா ஸோ பிளஸ் ஒன் டு கன்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த லாஸ்ட் ஃபைவ் டிஜிட்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், என்டர் பண்ணி கொடுத்தோடனே உங்களுடைய கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பிளாக் ஆயிடும். இது வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜும் வந்து வரும். ஸோ இமீடியட்டா அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வந்து பிரஸ் ஒன் ஃபார் அதாவது பிளாக் பண்ணி அடுத்த ஸ்டெப் பிளாக் பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஸோ பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல ஒன் அண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு நீங்க அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் உடனே. அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் மெனுக்கு போய்க்கலாம். சப்போஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வேணும்னு சொல்லிட்டு ஒன் அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோ. ஒன் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் வந்து நீங்க என்டர் பண்ணணும். அவ்வளவுதான், இயர் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் நம்பர், நீங்க வந்து பேங்க்ல ஒரு அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களே அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணப்படும். ஓகேவா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனுக்கு ஒன் பிரஸ் பண்ணணும். இல்ல வேணா வேணாம் இந்த மெத்தட் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க டூன் பண்ணி டூ பிரஸ் பண்ணீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகும், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கேன்சல் ஆயிடும். சப்போஸ் எனக்கு கார்டு வேணும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கார்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, உங்களுடைய கார்டு வந்து வந்து சேர்ந்துடும். இதுக்கான ரெக்வஸ்ட் வந்து அதாவது கன்ஃபர்மேஷன் வந்து எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு சென்ட் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், ஒன்னு வந்து கார்டு பிளாக் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கணும். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் சப்போஸ் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்துடும். இதே மெத்தட் தான் சப்போஸ் நீங்க அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணி வந்து அதாவது மொபைல் நம்பர் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வச்சு நான் பிளாக் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் ஃபைவ் டிஜிட்ஸ் வந்து என்டர் பண்ணணும். எப்படி கார்டு லாஸ்ட் ஃபைவ் டிஜிட்ஸ் என்டர் பண்ணுவோம் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பருக்கு என்டர் பண்ணிட்டு பிரஸ் ஒன் டு கன்ஃபார்ம் சொல்லணும். ஸோ பிரஸ் ஒன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் ஃபைவ் டிஜிட்ஸ் வந்து என்டர் பண்ணும். அண்ட் இந்த மெத்தட்லயும் பிளாக் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு அப்ளை பண்றீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணலாம், இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணாம விட்டுலாம். ஸோ அவ்வளவுதாங்க. ஐவிஆர் சப்போஸ் நான் வந்து கம்ஃபர்டபுள் நான் வந்து மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாம் யூஸ் பண்றாள் கிடையாது அப்படிங்கிறவங்க ஐவிஆர் மெத்தட யூஸ் பண்ணி, ஏன்னா மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் வந்து போன் வச்சிருக்கறனால டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். எப்படி சொன்னோம், அதே மாதிரி அது யூஸ் பண்ணாதவங்களுக்கு டக்குன்னு பண்ணக்கூடிய மெத்தட், அதாவது பிரான்ச் விசிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைமை சேவ் பண்றதுக்காக கையில இருக்க போனை யூஸ் பண்ணி டக்குன்னு கால் பண்ணி ஐவிஆர் மெத்தட்ல பிளாக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதை நான் ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.